ஆயலான் என்னென்ன ஆச்சு? ஐலாண்ட் இந்த வருஷம் வந்துடும், சிஜி ஒர்க்கு இதெல்லாம் போயிட்டுருக்கு, இந்தியாவில் கன்ஃபார்ம் வந்துடும். ஓ, இந்த விகடன் வந்து இன்னைக்கு இந்த வருஷம் வரவே வராது, இது ஃபினான்ஷியல் பிரச்சனை அப்படி இப்படி ஏதோ ஒன்று போட்டுருந்தேன். விகடன் இல்லையா? ஆமாம், நான் அதான் கேட்டேன் உங்ககிட்ட எப்போ. இல்ல இல்ல, அந்த படம் முடிஞ்சது, சிஜி ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. ஃபைனான்ஸ் பிரச்சனை எல்லாம் பேசி முடிச்சிருவாங்க. சிங்கப்பாதை ஸ்டார்ட் பண்ணும்போது சிங்கப்பாதை போக போக அதெல்லாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ரிலீஸ் வந்துடும். இந்த இயர்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கார்த்திக், அந்த வம்சி படம் தீபாவளி காணா பொங்கல் விஜய் படம் தானே? ஏகே சிவனோட கிளாஸ் ஆகுமானா இல்ல எப்படி, அது முன்னாடி வந்துருமா? ஹலோ, வினோத் படத்தோட வருமா இல்ல அஜித் படம்? இல்ல இல்ல, அஜித் படம் தீபாவளி, விஜய் படம் பொங்கல். ஐலாண்ட் வந்து தீபாவளி பிளான் பண்றாங்க. இந்த அவதார் டீசர் வந்திருக்கா? கிளிம்ஸ் வந்திருக்கா? இல்ல ப்ரோ, அது ஸ்கிரீனிங் பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு வராது. அப்ப நம்ம பார்க்க முடியாதா? நம்ம பார்க்க முடியாது. 6 தேதி ட்ரைலர் வரும். லெட்ஸ் ஓடிடி என்னமோ அங்க உட்கார்ந்து படம் அங்க பாக்குற மாதிரி ட்வீட் போட்டுருக்கான். யூஎஸ்ல உட்கார்ந்துட்டு அவதார் நிமிஷம் பாக்குற மாதிரி ட்வீட் போட்டுருக்கான். ராகேஷ் ப்ரோ போயிருக்காரு போல. அவர் போயிருக்காரா? அவதார் டிசம்பர்ல வரப்போகுது, அது இன்னொரு கேஜிஎஃப் தான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலே ஒரு 80 கோடி 100 கோடி கலெக்ட் பண்ண போகுது. நல்லா இருந்தது, அந்த அந்த ஸ்டைல இருந்தது. அது கெட்ட வார்த்தைலாம் இருந்தது, அது அவங்க பேசுறது கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. கீர்த்தி சுரேஷ் அது ட்ரெய்லர்ல மாத்திட்டாங்க, அது நல்லா நீங்க லிப்சிங்க் பாத்தீங்கன்னா தெரியும் கெட்ட வார்த்தை தான் இருக்கும். இப்ப ட்ரெய்லர்ல அமேசான்ல வரையில, அமேசான்ல வரையில அப்படியே வருமா இல்ல சென்சார் பண்ணி தான் வருமா? அது தெரியல ப்ரோ, அது அப்படியேதான் வரும்னு நினைக்கிறேன். ஹோட்டல்ல பாப்போம், அதெல்லாம் வந்து ஃபேமிலியோட பாக்கிறது மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப ஓவரா இருக்கு. ராக்கியே பயங்கரமா இருக்கு. வயலன்ஸ், ஆ வயலன்ஸ் ரொம்ப ஓவர் வயலன்ஸ். அது ஸ்டோரி பாத்தீங்களாண்ணா? பாத்துட்டேன். ஆனா ஒன்னு வந்து ஜாதி பிரச்சனையை எடுத்து பார்ப்போம் என்ன இருக்க போறாங்கன்னு. இது சாணி கதையத்துலயா? ஆமா, அதான் போட்டிருந்தாங்க, ஜாதி ஜாதி. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அதுதான் அப்படிதான் போட்டிருக்காங்க. படத்துல எப்படி காட்டுறாங்கன்னு தெரியல. அந்த கீர்த்தி சுரேஷ வந்து இதை பண்ணிடுவாங்க, அவங்க பொண்ணை வந்து எரிச்சிருவாங்க. அதான் தான் இந்த உயர்ந்த ஜாதிக்காரங்களாம் இந்த தாழ் ஜாதிக்காரங்களாம் சும்மா பொழுது போல பொழுது போகலன்னு ட்ரை பண்றதும் பொழுது போகலன்னு எரிச்சு கொள்றதும் இதெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரியே படம் எடுத்துட்டு இருக்காங்க. பாப்போம் இந்த படம் என்ன லட்சம். கொஞ்ச நாளா இல்லாம இருந்துச்சு கார்த்திகனா, திரும்ப ஆரம்பிச்சானோ போல. தமிழ் சினிமால, தமிழ் சினிமால மட்டும்தான் இந்த இம்ச இவனுக்கு ஜாதி விவசாயம் அதுக்கப்புறம் இந்த பேய் இதெல்லாம் விட்டா வேற எதையுமே யோசிக்க தெரியாது. கேஜிஎஃப் மாதிரி படம் வரல, ஆனா புலம்புல மட்டும் தெரியும். ஓகே, படம் வரல, வரதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட் பண்ணிட்டு சொல்லுங்க சுபாஷ். அது ப்ரோ, இப்ப டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்துக்கு வந்து ஸ்கிரீன் கவுண்ட் அதிகப்படுத்துவாங்களா இல்ல கேஜிஎஃப் 2 தான் அது படம் ரிலீஸ் ஆகும் ஓடுமா? இல்ல அடுத்த வாரம் தானே, அடுத்த வாரம் அதிகமா இருக்கும், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அதிகமா இருக்கும்.
அதுக்கு அடுத்த வாரம் தானே கேஜிஎஃப் வந்து எப்படி இந்த ரம்ஜான் வீக்ல கலெக்ஷன் பெருசா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அடுத்த வாரம் வரும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு நிறைய தியேட்டர்ஸ் கிடைக்கும் 3D படம் இருக்கும் அவதார் வந்து அதோட ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட வரும் அதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கும் ஒரு சின்ன பையன் என் ஃப்ரெண்டு அவருடைய பையன் ஒரு மூணு நாலு வயசு தான் இருக்கும் அவன் வந்து மார்வல்ல இருக்க எல்லா கேரக்டர்ஸோட நேமும் சொல்றான் எனக்கு என்ன சொல்றானே புரியல அது இது அதுங்கிறான் இதுங்கிறான் ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங்ன்றான் இதுக்கு முன்னாடி மூணு பார்ட் வந்திருக்கான்றான் அடுத்து வரப்போகுதுன்றான் அதுல வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு வாரன்றான் வெறித்தனமான மார்வல் ஃபேன்ஸா இருக்காங்க. ஆமா, அது உண்மைதான். எனக்கு கசின்ஸ் ரெண்டு பேரும் சின்ன பசங்க தான், எக்கச்சக்கமா டீடைல்ஸ் எல்லாம் சொல்றாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரெண்டு வயசு மூணு வயசு அந்த வயசுலயே வந்து மார்வல் எல்லாம் பாக்குறாங்க, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. பிசாசு படம் ஏதாவது நீங்க பாத்தீங்களா? அது விக்ரம் சிங்கல் வருதா? விக்ரம் தெரியலையே, ஒன்னாம் தேதி தான் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரோ, அப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்போ ஃபேன் மீட் வைக்கிறீங்களா? என்ன ஃபேன் மீட்? என்னங்க அது? ஃபேன் மீட் இல்ல, சரி டைம் பாஸ் மீட் அப்படி மாத்திக்கலாம். இதுல நிறைய வந்து வெளியூர்ல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, இதுல எங்க மீட் வைக்கிறது? அதெல்லாம் அங்கங்க எங்க மீட் பண்ணா பாத்துக்க வேண்டியது. அவ்வளவுதான். அது எங்கன்னு சொன்னீங்க? இன்னைக்கு அது நீங்க போறப்போ பாப்போம். ஓகே. நாளைக்கு நாளைக்கு யார் யார் படத்துக்கு போறீங்க? காத்துவாக்குல ரெண்டு கதல். நான் ஃப்ரைடே போறேன். நான் 10:30 ஷோனா புதுக்கோட்டை காலையில 10:30. ஆமா, நான் இங்க தான் ஃபர்ஸ்ட் ஷோ. படம் நல்லா இருக்கு. நாங்க இன்னைக்கு ஒரு ஷோ வந்து போட்டிருக்காங்க, நல்ல ஃபன்னா இருக்கு. நாங்க ஒருத்தர் பார்த்தாரு. லலித்ல கூட இந்த கோவிட் பீக்ல இருக்கல சொன்னானுங்க. அது என்னன்னா, விக்னேஷ்வன் லலித் கூட சொன்னாராம் ஓடிடி போயிடலாங்கிற மாதிரி. இவர் பார்த்துட்டு ரொம்ப கான்பிடண்டா இருந்தாராம் விக்கி பார்த்துட்டு, படம் இல்லை நல்லா வந்திருக்கு பயங்கரமா வந்திருக்குங்கிற மாதிரி. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல, சொன்னானுங்க. ஆனா ஆமா, இன்னைக்கு ஒரு ஷோ பார்த்துட்டு எல்லாமே சொன்னாங்க நல்லா இருக்கு. என்ன சொன்னாங்க? ஃபன்னா இருக்கு. ஜெய சமந்தா நயன்தாரா வச்சு ரூமர் கிளம்பிச்சு. அதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் இருக்காது.
சும்மா யாரோ கிளை போட்டு கொடையை வச்சு குறியீடு கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கானுங்கண்ணா. அந்த மாதிரிலாம் எடுத்தா இருக்கா ஆடியன்ஸ் திட்டிட மாட்டாங்களா? இல்ல ஒருவேளை நெட்ஃபிளிக்ஸ் எடுத்திருந்தா நம்பி இருக்கலாம். இங்க காத்து வாக்குல ரெண்டு காதல் முன்னாடி என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் புக் பண்ணிட்டேன் ப்ரோ யூஎஸ்ல. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த ஷோவை வந்து கொஞ்சம் சரி ரெண்டு சரி நம்ம டிக்கெட்லாம் எப்படி ஃபில் ஆயிருக்குன்னு உள்ள போய் பார்த்தாக்கா நான் புக் பண்ண சீட் எல்லாம் காலியா இருக்கு. அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே வேற மாதிரி இருந்துச்சு சார். நான் டவுட் ஆகி ஃபோன் பண்ணி கேட்டாக்கா இல்லை அந்த ஷோ கேன்சல் ஆகி உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டோம், அதே ஷோவை திருப்பி ஆட் பண்ணியிருக்கோம், நீங்க புதுசா புக் பண்ணிக்கோங்க, புது கண்டென்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் ஒரு ட்வீட் போட்டேன் நேத்திக்கு. நீங்க கூட ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், சம்திங் கண்டென்ட் டெலிவரி அந்த மாதிரி வேற யாரோ கூட சொன்னாங்க. இப்போ எத்தனை மணி ஷோ ஆரம்பிக்குது அங்க யூஎஸ்ல? நான் புக் பண்ணது வந்து 6 மணி ப்ரோ. அதுக்கு முன்னாடி எந்த ஷோவும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியால போடல. காலைல 6 மணிக்கு ஷோ ஆரம்பிக்கும். 6 மணினா யூஎஸ்லயா? உங்களுக்கு உங்களுக்கு 6 மணி இந்தியா டைம். இந்தியா டைம் 6 மணி ப்ரோ. இந்தியா டைம் 6 மணி. ஓகே, இங்க 4 மணிக்கு அங்க 6 மணி. இல்ல கண்டென்ட் என்னன்னா, இல்ல இல்ல ஒண்ணு இல்ல, அது ஒர்க் போயிட்டு இருந்தது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் டைரக்டர் அந்த பாலை சார் ஆஃபீஸில் கூட. பாலை சார் அதனாலதான் ஒரு 10 நாள் ஸ்பேஸ் பக்கமே வரதில்லை. அன்னைக்கு போயிருந்தேன், மீட் பண்ணியிருந்தேன் பாலை சார் கூட. டைரக்டர் எல்லாருமே அங்கேயே தான் இருந்தாங்க. அந்த இது ஃபைன் டியூன் பண்ணிட்டு இருந்தாங்க, கலரிங் மாத்திட்டே இருந்தாங்க கலர்ஸ். அதுக்கப்புறம் எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம். அனிருத் பிஜிஎம் போட்டு இருந்தார், ஸோ அதனால டிலே ஆயிடுச்சு. அந்த டிலே அந்த கண்டென்ட் போறதுக்கு லேட் ஆனதுனால தான் அந்த ஷோ வந்து கொஞ்சம் டிலே. என்ன பண்றதுன்னு தெரியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஸ் பிரச்சனை அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல, ஒரு மாஸ்டர் எல்லாமே கூட ஈவினிங் 6 மணிக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு முன்னாடி 6 மணிக்கு. ஸோ அதெல்லாம் இல்லை, இந்த படத்துல வந்து அதுதான் மியூசிக் இந்த இதெல்லாம் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆனதுனால கண்டென்ட் டிலே அவ்வளவுதான். ஓகே ஓகே. பிசிடி ப்ரோ, உங்களுக்கு அங்கே இன்டர்வல் இருக்குமா ப்ரோ? 5 to 6 minutes மேல இன்டர்வல் விட மாட்டாங்க ப்ரோ. இன்டர்வல் விடுவாங்க. எப்படி இருக்கும்னா, ஒரு 3 minutes சும்மா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கவுண்ட் டவுன் போட ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த 3 minutes-க்கு. 2:59, 2:58. ஸோ நீங்க ஒரு 6 நிமிஷம் இல்லைனா மேக்ஸிமம் 7 நிமிஷம், அதுக்கு மேலே இன்டர்வலே இருக்காது. உங்களுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்ணா நீங்க பட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு வந்து உக்காந்துடணும். அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே ப்ரோ. ப்ரோ கேக்குதா? சரி, அது வந்து அவர் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீம்லாம் இது பண்ணோம். ஆக்சுவலா நாங்க ட்ரை பண்ணோம், சரி வேற 2-3 சோர்ஸ் மூலியமா ஆக்சுவலா அவங்களாம் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னாங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட் மூலியமா அவர் கான்டாக்ட் மட்டும் வாங்கணும். ஸோ வாங்கிட்டு நாங்கள் வந்து ஆக்சுவலா கால் பண்ணோம். ஆக்சுவலா அவர் எடுக்கல, திருப்பி அவர் எங்களுக்கு கால் பண்ணாரு, எடுக்கல. ஒரு 2-3 தடவை இப்படி போச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவலா பிகின் வச்சு தான் ரிலீஸ் பண்ணோம். ஓகேங்களா? ரிலீஸுக்கு கரெக்டாக காலில் வந்து அவர் வந்து கால் எடுத்துட்டார். எடுத்துட்டு இந்த மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி இந்த பாய்ஸ் பத்தில தான் வரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து சார் இந்த மாதிரி ரேண்டமாக தான் சார் நம்பர் கிடச்சிது அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் நான் சொல்லிட்டோம். சொல்லிட்டு இந்த மாதிரி எங்கள் ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னோம். எங்கள் ஷார்ட் ஃபிலிம் வந்து துருப்பிடிச்ச காதல்னு தான் டைட்டில். அது வந்து அவரோட அந்த 400 அடிதான்லேருந்து வரும், துருப்பிடிச்ச காதல் நரம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தான் அந்த டைட்டில் எடுத்தோம். ஸோ அது மாதிரி சும்மா சரி சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவர் சரிப்பா ஓகேப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட்டார். அவர் சரி சும்மா சொல்லப்பல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படின்னாரு. காலைல நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினோம்.
அனுப்பிச்சோடனே போஸ்டர்ஸ் சாயங்காலம் அனுப்ப வேண்டிய போஸ்டர்ஸ் அதெல்லாம் அனுப்பிச்சோம். சரி பார்த்துட்டு ப்ளூடிக்லாம் வந்துச்சு, கண்டிப்பாக பண்ணுறப்பா அப்படின்னாரு. அப்போ வந்து அந்த டைம் வந்து அவர் மும்பையில் இருந்தாருன்னு நினைக்கிறேன், அவன் ஏதோ இந்த குஜராத் படத்துக்கோ எதுக்கோ சம்திங் அப்போ போயிருந்தாரான்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஒரு 6 மணி ஆயிடுச்சு ரிலீஸ் பண்ண வேண்டிய டைமு. சரி அவருக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். அப்போ பார்த்து சரி லிங்க் வந்துச்சு, லிங்க்கை வந்து அவருக்கு இது பண்ணிட்டு ஷேர் பண்ணுவோம், சரி பண்ணுவாரா மாட்டான்னு எங்களோட டவுட்லேருந்து. சரி ஏதோ சோர்ஸ் மூலியமாக போயிருந்தால் கூட பரவாயில்ல, நாங்கள் ரேண்டமாக இந்த மாதிரி தான் போகணும் சரின்னு சொல்லிட்டு அப்போ திருப்பி அவருக்கு அனுப்பிச்சோம். அனுப்பிச்சிட்டு அவர் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல, சரி வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்னார். ரொம்ப சஸ்பென்ஸுக்கு நீங்கள் சொல்லுங்க. இல்லை இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து சரின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டோம். அனுப்பிச்சிட்ட வர லிங்க் அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, சரி பாப்பாரா என்னன்னு தெரியலனு சொல்லிட்டு சரி வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணாரு. என்னன்னா வந்து என்ன இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இது ஷேர் பண்ணிட்டாரு அவர் பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டாரு இது என்னன்னா அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன ஐடிஸ்லாம் தப்பு தப்பாக அனுப்பிச்சிட்டோம் அதை வெயிட் பண்ணினப்ப ஐடி கரெக்டாக அனுப்புவோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணி திருப்பி அவராகவே கரெக்டாக அனுப்பிச்சாரு கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் ஐட
கரெக்ட் பண்ணி கரெக்டாக அனுப்போமான்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஷேர் பண்ணேன். ஸோ அந்த இன்சிடெண்ட் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து சரி இந்த டைம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இதாக இருந்தது. வேற எந்த டேரக்டரும் அவர் ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் பண்ணியிருப்பாங்களா இந்த மாதிரிலாம் சும்மா ரேண்டமாக இருந்தா கூட. நீங்க எத்தனை மணிக்கு போறீங்க நாளைக்கு படத்துக்கு? அப்படியா ப்ரோ, நான் வந்து தேங்கலாம் ப்ரோ, ஒரு 4 o'clock. என்னங்க உங்களுக்காக இவ்வளவு பண்ணிருக்காரு, நீங்க வந்து காலையில ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு உங்க தலைவனுக்கு ஃபயர் வர்றது இல்லையா? ஒர்க் இருந்தது ப்ரோ, அதனால தான் ப்ரோ. சரி அவரு ஆக்சுவலா இவ்வளவு கெஸ்டரா வந்து பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான், அதுக்கு தான் பிரச்சனை. ஓகே ஓகே, தேங்க்ஸ். ப்ரோ அந்த ஹாஸ்டல் படம் அது எப்படி ப்ரோ இருக்கும்? ஹாஸ்டல் வந்து மலையாள ரீமேக் தானே? அது ஏற்கனவே மலையாளத்துல வந்த படம் பார்த்தது இல்லையா நீங்க? அடிக்கப்பியாரை கூட்டமணின்னு சொல்லி ஒண்ணு இருக்கணும். இது தமிழ்ல பாப்போம் அப்படின்றதுனால அது பார்க்கல. அது நல்லா இருக்குமா மலையாளத்துல? சூப்பரா இருக்கு. காமெடி, காமெடி படம். கார்த்திக் அவங்க ஏன்னா ப்ரொமோஷனே பண்ணல அந்த படத்துக்கு, சுத்தமா பெருசா எதுவும் வந்த மாதிரி தெரியலையே. அது தெரியல ப்ரோ, அது அவங்க அவங்களுடைய டீமோட இதுதான். ஏதோ ஒரு கேம்பெயின் பார்த்தேன் பட் தெரியல, நானும் அந்த பக்கம் ஃபேஸ்புக் சைட்ல ஏதோ கேம்பெயின் மாதிரி பார்த்தேன். கேஜிஎஃப் புதுசா வரதுனால பெரிய அதுக்கு ஒன்னு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அடுத்து கேஜிஎஃப் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு, கேஜிஎஃப் எங்கேயுமே கலெக்ஷன்ல குறையவே இல்லை. அதனால சின்ன படங்கள்லாம் வர்றது தப்பான முடிவு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். தெரியலையே ப்ரோ, அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஜானர்ல, அந்த மாதிரி தான் காமெடியா இருக்கும். இன்னொரு படம் கூட வருது இல்ல ப்ரோ, கதிர், அது பாத்துட்டீங்களா? இல்ல இல்ல, நான் பார்க்கல. நல்ல கண்டென்ட்னு கேள்விப்பட்டேன், சந்தோஷ் பிரதாப் அவரு. பார்க்கல, பார்க்க முடியல, டைம் இல்லை.